வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு கணேஷ் ரீனா லாஜிக்ஸ். ஸோ ஒரு சின்ன கேப் விட்டுருச்சு நம்மளுடைய சிஏ செஷனில். ஸோ சாரி புதட் மக்களே, கொஞ்சம் லேப்டாப் இஷ்யூஸ் அது இதுன்னு சொன்னாலாம். ஸோ அந்த காரணத்தினால தான் ஒரு சின்ன கேப். இனிமேல் கேப் இருக்காது. ஸோ கேப் நான் விடவும் மாட்டேன், ஓகேவா? ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் அது வாட்டை போயிட்டே இருக்கும். இது யார் கேரண்டி அப்படின்னா, ஸோ உங்களுடைய மணி வந்து ஒரு பெரிய கேரண்டி கொடுத்துக்கிறேன். இனிமேல் எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிஏ செஷன் வந்து போயிடும். நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதாவது பெஸ்ட்டாக 12லையும் 13 இருக்குல்ல, பெஸ்ட் நியூஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய குட் ஈவினிங். ஸோ இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. ஸோ இனிய மாலை வணக்கம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் லைவ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கலைவாணி குட் ஈவினிங்மா. சரவணன் ஹலோப்பா, ஹாய்ப்பா. ஸ்வேதா குட் ஈவினிங், ஓகே. கோகிலா. ஸோ எல்லாத்துக்குமே இனிய மாலை வணக்கம் நண்பர்களே, மாலை வணக்கம். ஸோ அப்படியே லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, லைவ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஷேர் த லைவ் மக்களே, ஓகேவா? ஸோ நம்ம செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பில் வந்து 50% ஃபிளாட் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. 699 உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் கோர்ஸ் வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கா. ஸோ இப்போதான் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ்லாம் நாங்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு மக்களே. ஸோ தயவுசெய்து மெயின்ஸ் நல்லா வந்து போடணும் அப்படின்னாலும் சரி, பிலிம்ஸ்க்கும் சேர்த்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இங்கிலீஷு, குவான்ஸு, ரீசனிங்கு, பேங்கிங் அவேர்னஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ், சி, இந்த மாதிரி எல்லாமே ஒரு கம்பைண்டா நம்மளுடைய ஆப் கோர்ஸ்ல வந்து வந்துடும். ஸோ மறக்காம நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ அதுக்கடுத்து நீங்க ஆடிபுல் என்ன டெஸ்ட் போனாலும் கேஆர் அப்படின்ற கூப்பன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டே அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம கூட வீடியோ நோட்டிபிகேஷனா வந்து நின்றும், ஓகேவா? ஸோ அடுத்த பார்ட் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு குவாரிஸ் இருந்துச்சு அப்படின்னா kaneshreena@gmail.com வந்து சொல்லுங்கள், இல்லைனா டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணிடுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா @master_money அப்படின்றது தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஓகேவா? ஸோ தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியமாக பேஸ்லோல என்ன டெஸ்ட் வாங்கினாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா KR10 அப்படின்ற கூப்பனை யூஸ் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் ஜெயபாரதி, ஓகேப்பா. ராமன் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். கேபினட் அப்ரூவ் த continuation of Pradhan Mandri Avas Yojana till 31st December 2024. அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம ஆவாஸ் யோஜனானா என்னப்பா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனானா அனைவருக்கும் வீட்டு திட்டம் அப்படின்றது, ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படின்றதுதான் பிரதான் மந்திரியினுடைய ஆவாஸ் திட்டம் அப்படின்றது. இது பாத்தீங்க அப்படின்னா 2022, 22, 23குள்ள நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிளான் பண்ணியிருந்தான், சரியா? பட் அதுபடி நடக்கலையா, அதனால என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 டிசம்பர் 31 வரைக்கும் தள்ளி வச்சிட்டான். அடுத்த என்ன சொல்லலாம் அப்படின்னா அடுத்த எண்ட் ஆஃப் 2024 கூட சொல்லலாம், ஓகேவா? 31 டிசம்பர்னா அட் த எண்ட் ஆஃப் 2024 கூட சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் வந்து தள்ளி வச்சிட்டாங்க. சரி சார், இப்ப இதுல நம்ம ஹைலைட்டா முக்கியமான பாயிண்டா என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் எவ்வளவு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னா 1,18,020.4 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க, சரியா? நான் அண்டர் த எக்ஸ்டென்ஷன் இப்ப இதனால விரிவாக்கப்படுறதுனால என்ன பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 85,460 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து எப்ப வரைக்குமா மார்ச் 31, 2022 வரைக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க கிராமத்துல எல்லாம் போய் பாருங்க, பயங்கரமா வீட்டு வசதி இந்த திட்டம் எல்லாம் பண்ணி தருவானுங்க. அதுக்கு எதைத்தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை மூலம் தான் வந்து யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க, சரியா? இப்ப இது மூலம் இந்த 2024 வரைக்கும் நம்ம எவ்வளவு கோடியை வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும், எத்தனை லட்சம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 122.69 லட்சம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்பட போகிறது, சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ வேகமா பாத்துடலாம் மக்களே. அதே மாதிரிதான் யூனியன் கேபினட் வந்து ஒரு ஆடியோ விஷுவல் கோஆபரேஷன் அப்படின்றத வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. யார் ரெண்டு பேருக்கு இடையில? சோ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில, சரியா? இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷுவல் கோ ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு திட்டமானது சைன் செய்யப்படுகிறது. சோ இதனால என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த பிலிம் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான், சரியா? இப்ப பாத்தீங்கன்னா அஸ்பர் த ப்ரொடக்டிவ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது 20%ல இருந்து 80% வரைக்கும் இந்த கோ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்றது வந்து எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு, ஓகேவா? சோ ஆடியோ விஷுவல் கோஆபரேஷன் ட்ரீட்டி அப்படின்றது நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில வந்து நடத்தப்படுது, கண்டிப்பான முறையில தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராட்டிபிகேஷன் ஆஃப் த 12 அடிஷனல் புரோட்டோகால் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த UPI. அது என்ன சார் அப்படின்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்றது மூலம் பயங்கரமான அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரப்படுது. அதுக்கான 11 விதமான அடிஷனல் போர்ட்டகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள வந்து கொண்டு வராங்க. சோ எது மூலம் சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 74வது தி காங்கிரஸ் ஆஃப் தி யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்றது எங்க நடத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஜான் அப்படின்றது வந்து கோட்டி இலிவார் அப்படின்றதினுடைய ஒன் ஆஃப் த பார்ட். சோ அபிஜான்ல வந்து நடத்தப்படக்கூடிய இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்றதினுடைய கூட்டமைப்பு தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சட்ட அமைப்பை வந்து கொண்டு வராங்க. சோ அது மூலம் என்ன பண்ணுதா இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்ல 11 விதமான போர்ட்டங்கள் அடிஷனலா ஆட் செய்யப்படுகிறது. சரியா, இது நிறைய விஷயங்களை வந்து பத்தி பேசும். சோ அதுபடி பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயத்தை வந்து இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 25ல இருந்து ஆர்டிகல் 30 வரைக்கும் என்னென்ன வரையறைகள்லாம் இருக்குது, என்னென்ன மேட்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், ஸோ ஒரு கம்பெனி வந்து இன்க்ளூட் பண்ணலாமா, இன்க்ளூட் பண்ணக்கூடாதா, ஒரு ஸ்டேட் வந்து என்ன பண்ணணும், ஒரு என்ன பண்ணக்கூடாது, ஒரு கண்ட்ரி வந்து ஓவரால் இன்க்ளூஷன்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த ஆர்டிகல் 20ல இருந்து 30 வரைக்கும் பேசும். அதை பத்தி ஏன்னா எல்லா டீட்டெயிலும் இதுல வந்து கொள்ளக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ ஃபர்தர் லீகலா நம்ம வந்து என்னென்ன கிளாரிட்டி கொண்டு வரலாம், என்ன சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரலாம் இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்ல அப்படின்றத பத்தியான ஒரு விஷயங்கள் வந்து பேசப்படுது. சரியா, இது முதல்ல இது எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தி வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் தி லா ட்ரீட்டிஸ் அப்படின்றது 1969ல நடத்தப்படுது. அதை பத்தியான ஒரு விஷயத்துல இருந்தான் இது ஒரு பூதாகர விஷயமாக பேசப்பட்டு வருகிறது. ஓகேவா, அடுத்து பார்க்கணும். இஸ்ரோ அன்வீல் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஸ்பேஸ் மியூசியம் ஸ்பார்க் அப்படின்றத வந்து ஸ்பார்க்னா என்னப்பா அப்படின்னா ரொம்ப பெருசுலாம் இல்லாது ஃபேஸ் பார்க், டெக் பார்க் அப்படின்றது, அதாவது ஐடி பார்க்னு சொல்றாங்களப்பா, டெக்னாலஜி பார்க். இந்த பாருங்க இது என்னன்னா 3D மாடல்ல இருக்குமாப்பா. நம்ம இந்தியாவோட 75வது சுதந்திர தினம் அசாதிகா அம்ரித் மகாசபம் இருக்குல்ல, அந்த அசாதிகா அம்ரித் மகாசபத்தை வந்து ப்ரிமோட் பண்றதுக்கு விதமா என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா இஸ்ரோவினுடைய சேர்மேன் எஸ் சோமநாதன் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஸ்பார்க் ஸ்பேஸ் ஆஃப் டெக் பார்க் அப்படின்றத வந்து அன்வீல் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோ அசாதிகா அம்ரித் மகாசத் வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இது என்ன பார்க்கா ஒரு 3D பார்க்கா ஜென்ரேட் பண்ணிருக்கிறாங்க. சரியா, ஓகேவா மக்களே. சோ டைரக்டா வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, இன்டெப்த் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல. நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் இன்னும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எப்பயுமே இருக்கும். சோ இன்னைக்கு வந்து ஸ்பீடி மேனர்ல நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் மக்களே. சோ வேற ஏதாவது டீடைல் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ அதாவது லைவ்லயே வந்து கேளுங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். சரியா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பக்காவா உங்களுக்கு சிஏ செஷன் வந்து இனிமேல் கவர் செய்யப்படும், எந்த விதமான இன்டரப்ஷனும் இல்லாம. சோ வீக்லி சிஏ நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, வீக்லி சிஏவை நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இனிமேல் நைட் உங்களுக்கு வீக்லி சிஏ வந்துருக்கும். எண்ட் ஆஃப் த செஷன்ல நான் ஒரு இன்க்ளூஷன் சொல்றேன் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் வந்து கொண்டு வராங்க. யார் யாரோட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றவங்களுடைய கெப்பாசிட்டி பில்டிங் மிஷின் அப்படின்றது, அதான் வந்து சிபிசி அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங் மிஷின் அப்படின்றவங்களோட டைப் வந்து வச்சுக்கிறாங்க. சோ எதுக்காக ஃபார் த சிவில் சர்வெண்ட் ஆஃப் இந்தியா, சிவில் சர்வெண்ட் ஆஃப் இந்தியாவை வந்து ப்ரிமோட் பண்றதுக்கு. இந்த சிவில் சர்வெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மிஷன் ஞாபகம் வரணும். இந்தியால ஒரு மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்னது ஸ்கில் அப்கிரேடேஷன் வந்து கொடுக்குறது, ஸ்கில்ல வந்து இன்னும் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்தாங்க. மெயின்லி ஃபார் யாருக்காக அப்படின்னா இந்த சிவில் சர்வெண்ட்டுக்காக வந்து கொண்டு வந்தாங்க. சரியா, அது யாரு, அந்த மிஷனுடைய பேர் என்ன யாருக்காச்சும் தெரியுமா? சிவில் சர்வெண்ட் மிஷன்னாலே அந்த மிஷன் நமக்கு வந்து கண்டிப்பான முறையில ஞாபகம் வந்துடணும். சோ பாத்தீங்கன்னா 2020 சரி 2021 எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்லயும் அது வந்து கேட்டிருந்தான். சரியா, 2021 கிளர்க் மெயின்ஸ்ல வந்து கேட்டிருந்தான். அதே மாதிரி RRP கிளர்க்லயும் கேட்டிருந்தான் போன வருஷம். எஸ், மிஷன் கர்மயோகி மறந்துடவே கூடாது, மிஷன் வந்து மறந்துடவே கூடாது, தயவு செய்து மறந்துடாதீங்க மிஷன் கர்மயோகி அப்படின்றது. சோ அதுபடிதான் அந்த மிஷனை வந்து உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.6 மில்லியன் சிவில் சர்வெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ப்ரிமோட் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா, இது வந்து ஒரு சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி அண்ட் பிசினஸ் ஃப்ரெண்ட்லி ஒரு பாலிசியை வந்து உருவாக்குறதுக்காக தான். வெரி குட் மாதிரி புரியுதா? சோ சத்ய நடால் அப்படின்றவர் தான் மைக்ரோசாப்டினுடைய சிஇஓ. ஹெட் குவார்டர்ஸ் வந்து வாஷிங்டன் DC. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1975ல தான் இது முதல்ல தொடங்கப்பட்டது. சரியா, சோ அடுத்து இதோடைய கீ பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே என்ன சொல்லிட்டேன்ல மிஷன் கர்மயோகி அப்படின்றதுனுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து கொண்டு வர்றதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாருமே அசிஸ்டன்ட் செக்ஷனா இருக்கட்டும், கிளர்க்கா இருக்கட்டும், அப்பர் டிவிஷன் கிளர்க்காக இருக்கட்டும், லோயர் டிவிஷன் கிளர்க்கா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், இது மூலம் வந்து பயிற்சிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. Okay, so this is what we are doing. Now, capacity fielding is defense, self skill development, entrepreneurship, expenditure, finance, social justice, civil aviation, port, shipping, labor. What is in India and the skill development mainly for the Mission Karma Yogi. Hi ma Madhu, hi ma. So Buruncha. Okay, so India set a target to rise the natural gas in the energy mix 15%. Okay, that's 2020. That is, the natural gas and the natural gas CO2 emission is not. So CO2 emission is not gas. Natural gas. So that's target வந்து fix பண்ணிருக்காங்க 15% நாம என்னதான் பண்ண போறோம் natural gas தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றாங்க எப்பக்குள்ள 2030 குள்ள சரியா இப்ப கரண்டா எவ்வளவு இருக்கு அப்படினா 6.3% வந்து இருக்கு சரியா அப்ப மொத்தமா என்ன பண்ணுவாங்க அப்படினா இப்ப எவ்வளவு இருக்கு 6.3% இருக்கு இதோட 15% இன்கிரீஸ் பண்ணாங்கனா 21.3% வந்து 2030 ல நம்ம என்ன கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓவராலா எவ்வளவு இருக்கு அப்படினா 21.3% வந்து நம்ம நேச்சுரல் கேஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறோம் எப்ப அப்படினா 2030 குள்ள ஓகேவா சோ அடுத்து இத பத்தியான இதை ரீச் பண்ணனும்னா நம்ம என்னென்னலாம் சார் அட்டைன் பண்ணனும் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நேச்சுரல் கேஸ் வந்து கிரைண்ட் பண்ணனும் எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33500 km from the current வந்து இருக்கக்கூடிய 21250 km ல இருந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் சிட்டி கான்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்க வந்து உருவாக்கணும் அதே மாதிரி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் டெர்மினலை வந்து செட் பண்ணனும் ஒரு டொமஸ்டிக் கேஸ் வந்து நம்ம இது பண்ணோம் அதாவது CNC சொல்வாங்கல அதாவது கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்றதினுடைய டிரான்ஸ்போர்ட்ட வந்து உருவாக்கணும் அதே மாதிரி பைப் நேச்சுரல் கேஸ் வந்து டொமஸ்டிக்கா வந்து கட் பண்ணி விடுறோம் கட் கேட்டகரி அதாவது நிறைய இடங்கள்ல பைப் ஒலியா கேஸ் வந்திருக்குல சோ பைப் ஒலியா கொண்டு வந்தாங்க எங்க அப்படினா மங்களூரு இன் கர்நாடகால இருந்து மங்களூரு இன் கர்நாடகா டு கொச்சி இன் கேரளால தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பைப்லைன் வந்து கேஸ் பைப்லைன் வந்து போடப்பட்டது யாரால போடப்பட்டது அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் மங்களூரு இன் கர்நாடகாவுக்கும் கொச்சிக்கும் வந்து 2020 ஒரு மாபெரும் பைப்லைன் கேஸ் பைப்லைன் வந்து போடப்பட்டுச்சு அது வந்து யார் வந்து போட்டுருந்தாங்க எந்த ஒரு அமைப்பு வந்து போட்டுருந்தாங்கன்னு சொல்லுங்க அந்த மாதிரி பைப்லைன் வந்து உருவாக்கணும்ன்றாங்க ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் ஏரியா டீப் வாட்டர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரீடம் வந்து கொடுங்க அதே மாதிரி அல்டர்னேட் அதாவது சஸ்டைனபிள் அல்டர்னேட் டுவர்ட்ஸ் தி போர்ட்டபிள் டிரான்ஸ்மிஷன் ஃபார் டு ப்ரோமோட் தி பயோசிஎன்சி எங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டபிளான ஒரு வழித்தடத்தை வந்து உருவாக்கி கொடுக்கணும் எங்க இருந்து எங்க பயோலர் அதாவது எந்த இடம் நான் போனாலுமே என்னோட பயோசிஎன்சி அப்படினாங்க ஓகே கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ வந்து கொண்டு போறதுக்கு எனக்கு ஒரு போர்ட்டபிளான இடத்தை வந்து உருவாக்கி கொடுங்க இல்லமா ஓஎன்ஜிசி இல்லமா ஓஎன்ஜிசி இல்ல வேற ஒருத்தவங்க ஓஎன்ஜிசி கிடையாது வேற யாரு சோ மக்களே தேடி கண்டுபிடிங்க கேரளால இருந்து கொச்சியின் கேரளால இருந்து மங்களூரு in கர்நாடகாவுக்கு பைப்லைன் போட்ட நிறுவனம் எது எந்த கம்பெனி இந்த கம்பெனி கண்டுபிடிங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ் 7.3% of Indian owned the digital currency in 2021 so 7th in the highest அதாவது என்ன அப்படினா ஒண்ணுமே இல்ல டிஜிட்டல் கரன்சினா என்னதுப்பா கிரிப்டோ கரன்சி சரியா கிரிப்டோ கரன்சிக்கு பேர் தான் என்ன அப்படினா டிஜிட்டல் கரன்சிவாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலயும் கிரிப்டோ கரன்சி வந்து ஊடுருவ ஆரம்பிச்சுன்றாங்க அதுபடி பாத்தீங்கன்னா இந்தியால வந்து 7.3% வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ டிஜிட்டல் கரன்சியை தான் வந்து வச்சிருக்காங்க அதுபடி பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றவங்க வந்து 7.3% இந்தியன் பாப்புலேஷன் வந்து டிஜிட்டல் கரன்சி வந்து 2021 வந்து யூஸ் பண்றாங்க அப்படினு சொல்லி சொல்றாங்க சரியா அதே மாதிரி அது எத்தனாவது பிளேஸ்ல வந்து இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 7வது பிளேஸ் தி வேர்ல்ட்ல வந்து 7வது பிளேஸ்ல வந்து இருக்கு சோ குளோபல்ல பாக்கும்போது 20 கம்பெனி வந்து இருக்கா சோ அதுல நம்ம இந்தியா வந்து 7வது இடத்துல வந்து இருக்கு அப்படின்றாங்க இப்ப இந்த யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மென்ட்டோட செக்ரட்டரி யார் அப்படினா Rebecca Jimpan Abdindrunga. Seria. So Ade Marie Yenda and Dodangapana, Irati Tolairati Napati Area Todangapade, Adana headquarters in the Engrikabana, Geneva in Switzerland. If you can sell clue of Dina, Ning and Araya trade Pandrina and the Bartha and Araya Pandrina, Geneva Dampa Vartha. Okay, Ade Mardan Telecommunication Union. Naraya Ninga communication Panamudi, Epudi communication Pano, Geneva communication Pano. Okay, WHO. Other headquarters in Geneva in Switzerland. Idana easy, but ana telecommunication in the trade telecommunication Nanda in phone pacing, Geneva phone pacing. Nala Vartaka Pandu, Geneva Vartaka Padanga, Adana, other headquarters in Geneva in Switzerland. You relate Penny Pachcom. Okay, so at the International Solar Alliance floats and tender over 1,150 megawatt solar project in Kumba. Unmela International Solar Alliance na another ba. Ito headquarters in Engerke, Kurugram in Haryana la vandirukla. Avanga partnership vekkiranga enga Cuba oda partnership vekkiranga. Edukaga appadina solar project Cuba la uruvaakiradhukaga. Adula evlo megawatt appdi solli pathina. Adavadhu 1150 megawatt appindra alavukku vande solar plant vandu uruvaakanum. Seriyaappa solar plant vandu uruvaakanum. Enga appdi pathina Cuba appindra oru country la. Cuba Union, Lectara, India in NTPC limit, NTPC NTPC and Apana, Idikana or Vedic Vadigan, the Todanga, Irki in the Bank Abula, Bank on the Bank Learn the Karana Vankirade, Investment on the Irkirade, Technical South and Ada Bank Lande. தேவையான பணங்களை வாங்கி கொடுக்கிறது இங்க இருந்து இங்க தேவையான இன்வெஸ்ட்மென்ட் வந்து இழுத்து கியூபால வந்து அதிகப்படுத்துறது இந்த மாதிரி வேலைபாடுகளை வந்து பாக்குறதுக்கு தான் ஓகேவா சோ அடுத்து banking news Kotak Mahindra Bank launched the lifestyle focused corporate salary account ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா lifestyle focused corporate account அப்படிங்கறதை வந்து யார் உருவாக்குறாங்க அப்படினா Kotak Mahindra Bank தான் அதை என்ன சொல்றாங்க அப்படினா Kotak carry me அப்படிங்கறாங்க இது எப்படி சார் ஞாபகம் வைக்கிறது அப்படினா lifestyle-ஆ நீங்க lifestyle-ல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வந்து வேலை பாத்தீங்கன்னு வெச்சீங்களே lifestyle-ல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பாத்தீங்கனா 3 வருஷத்துல ஒரு கோட்டையவே நீங்க கட்டிடுவீங்க lifestyle-ல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கார்ப்பரேட் கம்பெனில நீங்க வேலை பாத்தீங்கனா 3 வருஷம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியே கட்டிடுவீங்க ஒரு கோட்டையவே நீங்க கட்டிடுவீங்க அத பார்த்து எல்லாரும் மயங்கிடுவாங்க என்னடா இவன் 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டிட்டானே அப்படினு சொல்லி எல்லாரும் மயங்கிடுவாங்க சோ அத வந்து Kotak Mahindra Bank அப்ப உங்களுக்கு என்ன வைப்பாங்க அப்படினா மண்டையில ஒரு க்ரோன் வைக்கறாங்க அப்படினு ஆச்சுங்க சரியாமா சோ இப்படி தான் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க 3 வருஷத்துல நீங்க வந்து ஐடி கார்ப்பரேட் கம்பெனியோட நீங்க வந்து உங்க லைஃப் ஸ்டைலை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படினா ஒரு கோட்டையவே கட்டறீங்க உங்க மண்டையில ஒரு க்ரோனே வச்சிடுறாங்க That is all corporate companies include so travel, health, drinking, skilling, learning expense, all the expenses are included. Rewards, banking awareness, rewards, banking rewards, travel allowance, rewards. Rewards in the Kotak Mahindra Bank வந்து குடுக்குறாங்க சோ இதனுடைய MD வந்து உதய கோட்டாக் அப்படின்றவர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2003 ல தொடங்கப்பட்டது எங்க தொடங்கப்பட்டது மும்பையில் மகாராஷ்டிரால வந்து தொடங்கப்பட்டது சரியா அதே மாதிரி எஸ் பேங்க் அப்படின்றவங்களும் IBSF Intech அப்படின்றவங்களும் என்ன பண்றாங்க அப்படினா ஒரு பார்ட்னரை வந்து வெச்சுக்கிறாங்க எதுக்கு சார் அப்படினா So enhance the digital service. That is S Bank के यार digital service अब IPSF Intech அப்படிங்கற company தான். So எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா இந்த corporate desuries வந்து இருக்குல சோ அதெல்லாம் வந்து இது பண்றது robotic decision making tool வந்து உருவாக்குறது workflow வந்து seamless work connection வந்து இருக்கணும். Risk இருக்க கூடாது. Treasuries-ல வந்து risk இருக்க கூடாது. Cash flow நல்லா இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் சிம்பிளி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆட்டோமேட் ரூட்டை வந்து உருவாக்குறது ஓகேவா ஆட்டோமேட் ரூட்டை வந்து உருவாக்குறதுக்காக தான் இந்த டைப் வந்து வச்சிருக்காங்க சோ Kotak இதோடைய இத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி PSF Intech அப்படிங்கறதுடைய MD and CEO சந்திரன் மோகன் கவுர் அப்படின்றவரு சோ அதனுடைய chairman யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலேஷ் வி ஹரி பகதி அப்படின்றவரு பெங்களூரு இன் கர்நாடகால தான் அதோட ஹெட்குவார்டர்ஸ் வந்து இருக்கு ஓகேவா சோ அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைஷன்ஸ் வந்து பாப்போம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா The calendar scalar award is given. That's why the Indian Council of Cultural Relations அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் டயக்னோஸ்டிக் 2021 ஓட அவார்ட் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படினா கனடியன் ஸ்காலர் அப்படிங்கற செப்ரஃப் ஆம்ஸ்ட்ரோம் அப்படிங்கறவருக்கு வந்து கொடுக்குறாங்க. சோ நல்லா நியாச்சுங்க, நல்லா நியாச்சுங்கப்பா. இந்தியாவோட இன்டாலஜிஸ்ட் அப்படிங்கற ஒரு அவார்ட் யாருக்கு கொடுக்கப்படுது? செப்ரி ஆம்ஸ்ட்ரோம் அப்படிங்கறவருக்கு வந்து கொடுக்கப்படுது. இது எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால நல்ல ஒரு டைனமிக்கா இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செஃப்பா இருப்பாங்க. டைனமிக்கா இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்களா? செஃப்பா இருக்கிறாங்களாம். பயங்கரமான ஆம்புச்சுங்கிறாங்களாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியால வந்து டைனமிக்கா இருக்கவங்களா, அதாவது இந்தியாலஜிஸ்ட் டைனமிக்கா இருக்கவங்களா எப்படி இருக்காங்களா? செஃப்பா இருக்கிறாங்களா. அவங்க பயங்கரமான ஆம் வச்சிருக்கிறாங்களா. அதனால சரி ஆம்ஸ்டர்டம் அப்படின்றது சரியா. இவர் வந்து ஒரு சயின்ஸ் அண்டு ஒரு வேதிக் அகாடமியில வந்து ஒர்க் பண்றாரு. அதான் என்னது VASA அப்படின்றது அந்த அகாடமியோட பேரு. அதான் வந்து வேதிக் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒர்க் பண்றாரு. எங்க அப்படின்னா கனடால. ஓகேவா? சோ நம்ம இந்தியா சார்பில் மணிஷ் அப்படின்றவர் வந்து வின் பண்ணியிருக்கிறாருப்பா. சோ கனடா பிரசன்ட் த அவார்டு டு ஹிம். கனடா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிஷ் அப்படின்றது வந்து கொடுக்குது. இவர் வந்து 7வது ரெசிபியண்டா வந்து உருவெடுக்கிறாரு. 8வது ரெசிபியன்ட்டு 7வது ரெசிபியண்டா வராரு. அண்ட் அப்பாயின்மெண்ட் நம்ம ஜஸ்டிஸ் வந்து நம்ம இந்தியாவினுடைய 49வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 64 வயது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் உடைய வயது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகலுக்கு கீழே சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 214 அப்படின்றது அப்பாயின்மெண்ட்டையும் சொல்லுது. அந்த ஆர்டிகல் தான் அந்த வயது வரம்பு 64 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுபடி பாத்தீங்கன்னா நம்ம நியூ பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஃப்ரம் ஒடிஷா. சோ அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ மகாராஷ்டிராவை சேர்ந்த உமேஷ் லாடிக் அப்படின்றவருக்கு வந்து 49வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா பதவியை எடுத்து கொடுக்குறாங்க. சோ இவர் யாரை வந்து ரீப்ளேஸ் பண்றாரு? சோ N.V. ரமணன் அப்படின்றவர் வந்து ரீப்ளேஸ் பண்றாரு. N.V. ரமணன் எந்த ஸ்டேட்டை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டை வந்து சேர்ந்தவர். ஓகேவா? சோ அதை பத்தியான ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம எங்க வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இவர் ஜஸ்டிஸ் அப்படின்றவர் வந்து இந்த ஆண்டு பிறந்தவர். 9 நவம்பர் 1957 சோலாப்பூரின் மகாராஷ்டிரால தான் பிறந்தவர். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுச்சுங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேவா? அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். 49வது செஸ் கொலம்பிடா ஹெல்ட் இன் சென்னை. சோ அப்ப உபிகிஸ்தான் வந்து எப்ப ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபிகிஸ்தான்ல வந்து சோ 2025 உபிகிஸ்தான்ல வந்து நடத்தப்பட போகிறது அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப 45வது கொலம்பிடா எங்க நடக்க போகுது அப்படின்னா உபிகிஸ்தான்ல வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றான். சரியா? சோ 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏசியா கண்ட்ரில வந்து நடத்தப்படுது. இது வந்து ஒரு பெருமையான விஷயம் தானே. இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்றது 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல மாமல்லபுரம் இன் தமிழ்நாடு தான் வந்து ஹோஸ்ட் செய்யப்படுது. சரியா? இது வந்து 30 ஃபிடே செஸ் டோர்னமெண்ட் வந்து முதல்ல எப்ப நடத்தப்படுது அப்படின்னா 1992 மணிலா பிலிப்பைன்ஸ்ல தான் வந்து ஹோஸ்ட் செய்யப்பட்டுச்சு. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசியால 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஹோஸ்ட் செஞ்சாங்க அப்படின்னா மணிலா பிலிப்பைன்ஸ்ல தான் ஹோஸ்ட் செஞ்சாங்க 1992. இப்பதான் 2022 நம்ம இந்தியால வந்து ஹோஸ்ட் செய்யறாங்க. சோ பிடையோட பிரசிடென்ட் வந்து யாரு? சோ ஆக்டி ட்ரோகோவிச் அப்படின்றவரு. ஹெட்குவார்டர்ஸ் வந்து லுசைனே இன் சுவிட்சர்லாண்ட்ல வந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல கிரண் போலார்ட் அப்படின்றவரு 600 கேம்ஸ் வந்து விளையாண்டு இருக்கிறாரு. எதுல அப்படின்னா T20 மேட்சஸ்ல 600 T20 மேட்சஸ் வந்து விளையாண்ட ஒன் அண்ட் ஒன்லி மேன் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரண் போலார்ட் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகமான விக்கெட் ஹோல்டிங் வச்சிருக்கிறது யார் அப்படின்னா அவரும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ட்வைன் பிராவோ அப்படின்றவர் தான். சரியா? இவர் இந்த 600 மேட்சஸ்ல எவ்வளவு சார் ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னா 11223 ரன்னை வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜா 31.34. ஏன் இவ்வளவு நாள் விளையாண்டு இருக்காருன்னு புரியுதா? ஆவரேஜ் பாருங்க. ஆவரேஜா 30 ரன். எத்தனை பால் அடிப்பான்? 12 பால், 15 பால், 30 ரன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்ல. சோ அதனாலதான் எவ்வளவு இண்டிவிஜுவல் 50 வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. 56 ஆஃப் செஞ்சுரி வந்து வச்சிருக்காரு. ஓகேவா? இவருடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ இப்ப கிரண் போலாட வந்து ஃபாலோ பண்றது யார் அப்படின்னா ட்வைன் பிராவோ அப்படின்றவரு. ட்வைன் பிராவோ வந்து எவ்வளவு மேட்ச் வந்து விளையாண்டு இருக்கிறாரு அப்படின்னா 543 மேட்ச் விளையாண்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஷாகிப் மாலிக் வந்து 472 மேட்ச் விளையாண்டு இருக்கிறாரு. இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி கிறிஸ் கெயிலும் ரிட்டையர் பண்ணிட்டான். அவன் வந்து கிறிஸ் கெயில் வந்து எவ்வளவு அப்படின்னா 463. ரவி பொபாரா அப்படின்றவர் வந்து 426 மேட்ச் வந்து விளையாண்டு இருக்கிறாங்க. ஓகேவா? எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். T20ல 100 மேட்ச் வந்து first time vandu win panna team edu entha country team vandu first time in the row 100 T20 matches vandu win pannanga yarakkacha theriyuma therinja answer solunga okay 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 ma chances ulunga paakalam makkale 100 T20 matches ah first time vandu yaar vandu win panna endha T20 team vandu win pannaanga chances ulunga so yaar appdin pathina Pakistan team da makkale win pannaanga dayaisedu note panni vechinga Pakistan team da modala win pannaanga rendavatha yaar vandu win pannaanga appadina nama Indian team vandu win panniranga seriya yes Pakistan so adutha state news Jammu and Kashmir minister Manoj Singha inaugurated the Umgeet marketplace to under the airport as a venue for the skilled artisan of the region. அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே இந்த Airport Authority of India மூலம் Srinagar International Airportல என்ன பண்ணிருக்காரு Umgeet அப்படின்ற ஒரு மார்க்கெட் பிளேஸை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. மெயின்லி பாத்தீங்கன்னா 20 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வர வைக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் இங்க வந்து சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மூலம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 20x20 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400 LED ஃபீட் ஓகே 20x20 ஃபீட் வந்து இருக்கக்கூடிய எல்இடி லைட்டுகளை வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. சரியா எல்இடி லைட்டை வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக இந்த ஹெல்ப் வந்து பண்றாங்க. எந்த ஏர்போர்ட்ல பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல வந்து பண்றாங்க. ஓகேவா சோ அவ்வளவுதான் மக்களே. So thank you so much மக்களே. ஆயமா வலிக்குது மக்களே வேவேமா பேசி. Thanks a lot மக்களே. So உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சு அப்படின்னா kaneshreena@gmail.com வந்து சொல்லுங்க. அதே மாதிரி பர்சனலா நீங்க ஏதாவது கான்டாக்ட் பண்ணனும் அப்படினா ஆசைப்பட்டீங்கனாலும் mani_mastro_money அப்படின்றத என்னோட Instagram ஐடி தாராளமா நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம நம்ம ஆப்ல வந்து ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு மக்களே. சோ வேற லெவல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. 699க்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸுக்கு வேற லெவல் செஷன் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு மெயின்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும் மெயின்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஆப்ல வந்து இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். ஸோ பக்காவா இருக்கும். ஸோ எல்லாருமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நைட் வந்து 8 மணிக்கு எல்லாருமே வந்துருங்க. 8 மணிக்கு உங்களுக்கு சிஏ செஷன் வந்து இருக்கும். அந்த செஷன்ல வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி மக்களே. ஸோ தேங்க்யூ டாடா பை பை மக்களே.